Hi students, in this video we are going to see 12th commerce chapter 6 money market. In this lesson we are going to learn characteristics of money market, the difference between capital market and money market, the money market instruments. First we are going to see what is money market and definition of money market. First, what is money market? Money market is the market for purely short-term funds. It deals with the financial assets and securities whose maturity period does not exceed 1 year. Financial assets na edha solalam appadina in the treasury bill, certificate of deposit, bank issue panna koodiya and the fixed deposits la irukliya and the certificate of deposits, commercial bill, bills payable, bills receivable, இந்த மாதிரியான financial assets வாங்கி விற்கக்கூடிய market, அதுக்கு பேர் தான் என்னது money market. அதோட period எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 year குள்ள இருக்கும். That market is called money market. According to Grother define, the money market is the collective name given to the various firms and institutions that deal in the various grades of near money. அதாவது பணத்துக்கு நிகரான ஆவணங்களை கையாளக்கூடிய அந்த ஃபர்ம்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கலெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் மணி மார்க்கெட் அப்படின்னு க்ரௌத்தர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி சொன்னேன், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபினான்சியல் அசட்ஸ் மட்டும்தான் இந்த மணி மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் அப் டு 1 year ஒன்லி தான் இது. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் கேஷ், எந்தவித லாஸும் இல்லாமல் மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டோட ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த அசட்ஸ் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க. Fourth one pathina existence of secondary market. There should be an active secondary market for this instrument. Or active ana secondary market in the instruments ku thevapadudhu. Next, demand and supply of fund. There should be a large demand and supply of short term fund ku adhigama demand supply um undu. Sixth one, wholesale market. In the money market enna solvanga na wholesale market. இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதிகமாக பயன்படுது. த வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அசட்ஸ் ட்ரேடட் இன் த மார்க்கெட் வெரி லார்ஜ். செவன்த் ஒன், ஃப்ளெக்சிபிலிட்டி. இட் இஸ் எ கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். அதாவது இதில் தர கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட், புதுசு புதுசாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன், நோ ஃபார்மல் பிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பிளேஸ் உண்டு இல்லையா, ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறதுக்கு. பட் இந்த மணி மார்க்கெட்டுக்கு தெர் இஸ் நோ ஃபார்மல் பிளேஸ், எந்த வித ஃபார்மல் பிளேஸும் கிடையாது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் த்ரூ ஃபோன் ஆர் ஓரல் கம்யூனிகேஷன்ஸில் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். நெக்ஸ்ட்டு we are going to see who are the participants in money market. யாரெல்லாம் மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி விற்கிறதுல ஈடுபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ அண்ட் ஆல்சோ பப்ளிக் பார்ட்டிசிபேட் திஸ் மணி மார்க்கெட். நெக்ஸ்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மணி மார்க்கெட்டில் மோஸ்ட்லி டீல் பண்ணுவாங்கன்னா ட்ரெஷரி பில், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கமர்ஷியல் பில், கவர்மெண்ட் ஆர் கில்ட் ஏஜ் செக்யூரிட்டிஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஷரி பில் மார்க்கெட் அப்படின்னா இந்த ட்ரெஷரி பில்ஸை வாங்கி விற்கக்கூடிய பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட் பேர் தான் ட்ரெஷரி பில் மார்க்கெட். அப்போ வாட் இஸ் அ ட்ரெஷரி பில்? ட்ரெஷரி பில் இஸ் நத்திங் பட்
a promissory note issued for the specified period stated therein. அதில் குறிப்பிட்ட பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரெஸரி பில் இஷ்யூ பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2 lakh ட்ரெஸரி பில் இஷ்யூ பண்ணுது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருவாங்க, விதின் 1 year பீரியடுக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு 8 months அப்படின்னா, 8 months அப்புறம் அந்த அமௌண்ட்டை யார் அந்த பில்லை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யும், பே பண்ணுறேன்றக்கூடிய ப்ராமிஸ் உடற்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் ட்ரெஸரி பில். த கவர்மெண்ட் ப்ராமிஸ் டு பே த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் மென்ஷன் தேரின் டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் தி டியூ டேட். தட் பீரியட் டஸ் நாட் எக்ஸீட் அ பீரியட் ஆஃப் 1 year. 1 இயர்க்கு மேலே இருக்காது, 1 இயர்க்குள்ளே தான் அந்த பீரியட் இருக்கும். இது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இஷ்யூவர் இருப்பாங்க, ஃபினான்ஸ் பில், இது ஒரு நிதி ரசீது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு லிக்விடிட்டி அதிகமாக உண்டு, லிக்விடிட்டினா ஈஸியாக வாங்கி விற்க முடியும். வைட்டல் சோர்சஸ், முக்கியமான ஒரு ஆதாயமாக இது விளங்குது. அதே மாதிரி மானிட்டரி மேனேஜ்மெண்ட், பண மேலாண்மையில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. தீஸ் ஆர் ஆல் த ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில். ஆன் தி பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி ட்ரெஸரி பில் மே பி கிளாசிஃபைட் இன் டு 3. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 91 days ட்ரெஸரி பில், 182 days ட்ரெஸரி பில், அண்ட் 364 days ட்ரெஸரி பில். த 91 days ட்ரெஸரி பில் ஆர் இஷ்யூட் அட் த ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் 4%. அதுக்குன்னு ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் ரேட்டோட தான் இஷ்யூ பண்ணுவாங்க, அஸ் வெல் அஸ் த்ரூ ஆக்ஷன் மூலமாக, ஏலம் கேட்பது மூலமாக தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 91 days அண்ட் 182 ட்ரெஸரி பில்ஸ் எல்லாம் த ஆர்பிஐ ஹோல்ஸ் அண்ட் தே ஆர் இஷ்யூட் ஆன் டேக் பேஸ் த்ரூ அவுட் த வீக். ஆர்பிஐ தான் இது இஷ்யூ பண்ணும். 365 ட்ரெஸரி பில்ஸ் வந்து தே டு நாட் கேரி எனி ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். Certificate of deposit or short-term deposit instrument issued by bank and financial institutions to raise large sum of money. The bank ku alladhu or financial institution ku panam thevapadudhu appadina avanga enna seivanga, pudusu pudusa or deposit scheme la introduce pandranga illaya, indha deposit panninga na 90 days ki idha deposit panna ungalku ivlo interest kedaikum, 180 days la indha deposit vandu நீங்கள் எங்களுக்கு பணம் போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு 180 days அப்புறம் இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்லாம் பேங்க்கில் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியான டெபாசிட் தான் என்ன சொல்லுவோம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சவொடனே நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ 90 days ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த 90 days அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், பணத்தை இன்ட்ரெஸ்ட்டோட பேங்க்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து இஸ் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பார்ட்டி டு அனதர். இப்போ பிஃபோர் 90 days நம்ம பணம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம என்ன செய்யலாம், இதை யார்கிட்ட வந்து பணம் வாங்குறோமோ அவங்களுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட் டைட்டில் டு டைம் டெபாசிட், ஏன்னா குறிப்பிட்ட காலம் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் இது என்ன சொல்லுவோம், டைம் டெபாசிட். இட் இஸ் அன்சிக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஈஸியாக மாற்றக்கூடியதுன்னு அர்த்தம், அன்செக்யூர்டு, இதுக்கு எந்த வித பிணையங்களும் கிடையாது. இட் இஸ் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபர் பை என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி, ஈஸியாக இதை ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம், என்டாஸ் பண்ண முடியும், மாற்றித்தர முடியும். இட் இஸ் யூஸ்டு இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ. இப்போ நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடி பணம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தோம்னா, இப்போ 1 lakh அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நமக்கு மீதி அமௌண்ட்டை பே பண்ணிவிடுவாங்க. மெச்சூரிட்டி பீரியடில் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஈஸியாக தானே செய்ய முடியும், டிஸ்கவுண்ட் பண்ணவும் முடியும். இட் இஸ் ரீபேயபிள் ஆன் த ஃபிக்ஸட் ரேட் வித்தவுட் கிரேஸ் டேஸ். இப்போ 90 days 90 days முடிஞ்ச உடனே நமக்கு கரெக்டாக
அந்த அமௌண்ட்டை அந்த டேயில் கொடுத்துருவாங்க. கிரேஸ் டேஸ் எதுவுமே கிடையாது. தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் பில். வாட் இஸ் கமர்ஷியல் பில்? கமர்ஷியல் பில் நமக்கு எல்லாமே தெரியும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது. கடனுக்கு வந்து குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு இல்லையா, பையிங் அண்ட் செல்லிங் டீலிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பில், அதுதான் அது பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, தட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தான் என்னென்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல் பில். த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூட் பை த கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் டு ரேஸ் மணி ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட். தீஸ் பில்ஸ் ஆர் ஆஃப் 30 days, 60 days ஆர் 90 days மெச்சூரிட்டி. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கமர்ஷியல் பில்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரா பை அ செல்லர் ஆஃப் குட்ஸ் ஆன் எ பையர். விற்கிறவர் வாங்குறவர் மேலே எழுதக்கூடிய ஒரு பில்லு தான் என்னது, கமர்ஷியல் பில். ஓகே, இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில். டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில் அப்படின்னா இதில் வந்து என்ன செய்திருக்க மாட்டாங்க, எந்த மெச்சூரிட்டி ஸ்பெசிஃபிக் டைமும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ ஒரு ட்ராயி எப்போ பணம் அவருக்கு தேவைப்படுதோ அப்போ என்ன செய்திடணும், அமௌண்ட்டை திருப்பி தரணும். அதுதான் தனக்கு எப்பொழுது பணம் தேவைப்படுகிறதோ அப்போது பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியாக எழுதப்படக்கூடிய ஒரு பில்லு தான் என்னது, டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில். தட் இஸ் கால் டிமாண்ட் பில் ஆர் பேயபிள் இம்மிடியட்லி வென் தே ஆர் ப்ரெசன்ட் டு த ட்ராயி. நெக்ஸ்ட்டு கிளீன் பில் ஆர் டாக்குமெண்ட்ரி பில். கிளீன் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீன் பில் ஆர் ட்ரான் வித்தவுட் அக்கம்பனிங் எனி டாக்குமெண்ட். இந்த பில்லோட எந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய பில் கிளீன் பில். டாக்குமெண்ட்ரி பில் அப்படி பார்த்தீங்கன்னா பில்ஸ் தட் ஆர் அக்கம்பைன்ட் பை டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ் ஆர் கால்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ். இந்த பில்லோட ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ரிசிப்ட், லாரி ரிசிப்ட், இந்த மாதிரி ரிசிப்ட்ஸை வந்து அந்த பில்லோட அட்டாச் பண்ணி இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த பில்லுக்கு பேர் தான் டாக்குமெண்ட்ரி பில். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்லேண்ட் பில் ஆர் ஃபாரின் பில். பில் தட் ஆர் ட்ரான் அண்ட் பேபிள் இன் இண்டியா அண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ஸ் இன் இண்டியா ஆர் கால்ட் இன்லேண்ட் பில். அதாவது வந்து வாங்கிறது விற்கிறவங்க எல்லாமே ஹோம் ட்ரேடாக இருந்தால் வாங்குறவர் விற்கிறவர் ரெண்டு பேருமே எங்கே இருப்பாங்க, இந்தியாவில் தானே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள எழுதக்கூடிய அந்த பில், ட்ரா பண்ணக்கூடிய அந்த பில், பேமெண்ட்டு ரிசீவ் பண்ணுறவரும் பேமெண்ட்டு பே பண்ணுறவரும் எங்கே இருப்பார், இந்தியாவிலே இருப்பார். இந்த மாதிரி பில்லை இன்லேண்ட் பில் அப்படின்னு சொல்லுவோம். பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அவுட் சைடு இந்தியா அண்ட் ஆர் பேபிள் எய்தர் இன் இண்டியா ஆர் அவுட் சைடு இந்தியா ஆர் காட் ஃபாரின் பில். இது எப்போ வரும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஃபாரின் ட்ரேட் பண்ணும்போது. அப்போ ட்ரா பண்ணுறவரோ அல்லது அமௌண்ட்டை பே பண்ணுறவரோ எப்படி இருக்கலாம், இந்தியாவிலையோ அல்லது அவுட் சைட் இந்தியாவிலையோ இருப்பாங்க. இந்த மாதிரியான பில் தான் என்னென்னு சொல்லுவோம், ஃபாரின் பில். நெக்ஸ்ட்டு இண்டிஜீனியஸ் பில். இண்டிஜீனியஸ்னாலே என்ன அர்த்தம், தனித்துவமானது அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து இவங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியிலையும் வரமாட்டாங்க. தி ட்ராயிங் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் இண்டிஜீனியஸ் பில் ஆர் கவர்ன்டு பை நேட்டிவ் கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ் ஆஃப் ட்ரேட். அவங்களுக்குன்னு ஒரு தனி வழிமுறைகள் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வியாபார முறைகளை வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன செய்யறது, இந்த பில்லை ட்ரா பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களோட இண்டிஜீனியஸ் பில்ஸ், அவங்க டீல் பண்ணக்கூடிய பில்ஸ் இண்டிஜீனியஸ் பில்ஸ். நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன் அண்ட் சப்ளே. அக்காமடேஷன் பில்ஸ் ஆர் தோஸ் விச் டு நாட் அரைஸ் அவுட் ஆஃப் ஜெனியூன் ட்ரேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். அதாவது வந்து உண்மையான வியாபார நடவடிக்கை இல்லாமல் உருவாக்கப்படக்கூடிய, இது வந்து வாங்குறதோ விற்கிறதோ பையங்கன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் டீலிங்கே இல்லாமல் சும்மா ஒருத்தர் கடன் வாங்கி அவங்க மூலயமா ரைஸ் பண்ணக்கூடிய இந்த பில்ஸ் பேர் தான் என்னது, அக்காமடேஷன் அண்ட் சப்ளை பில். ஓகே, அவங்களுடைய வசதிக்காக அவங்க ஏற்படுத்தி கூட வியாபார நடவடிக்கை இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு பில்லு
அக்காமடேஷன் அண்ட் சப்ளை பில். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பில்ஸில் டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில், க்ளீன் பில் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில், இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ், இண்டிஜினியஸ் பில்ஸ் அண்ட் அக்காமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் ஆர் கில்ட் எஜ்ட் செக்யூரிட்டிஸ். இது என்னென்னு சொல்லலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லலாம், ஆர் கில்ட் எஜ்ட் செக்யூரிட்டிஸ். தட் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் ரேஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப், இந்த செக்யூரிட்டிஸ் எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீஃபண்டிங் த மெச்சூரிங் செக்யூரிட்டிஸ். மெச்சூரான அந்த செக்யூரிட்டிஸை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபார் அட்வான்ஸ் ரீஃபண்டிங் செக்யூரிட்டிஸ், மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கோ, விச் ஹேவ் நாட் இட் மெச்சூர்ட் அண்ட் ஃபார் கேஷ் ஃபினான்சிங், மெச்சூர்டே ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்காகவோ ரெய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி, அந்த மாதிரி அதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டிஸ் தான் கவர்மெண்ட் ஆர் கில்ட் ஏஜ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இது எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் கேஷ் ரிசோர்ஸஸ்க்காக. அரசாங்கத்திற்கு வந்து இப்போது புதுசாக வந்து அவங்களுக்கு ரொக்க வளங்களை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, கேஷ் ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப எப்படின்னா ஒரு சேஃப் அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப், ஏன்னா அரசு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க, வட்டியோடு அதுவும் என்ன செய்வாங்க, திருப்பி குறிப்பிட்ட காலத்தில் கொடுப்பாங்க. அதனால் இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட். ஃபஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட். இப்போ மணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட், கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஃபண்ட் இல்லையா. மணி மார்க்கெட் வந்து பீரியட் டஸ் நாட் எக்ஸீடிங் ஒன் இயர்க்குள்ளே இருக்கும். கேபிட்டல் மார்க்கெட் எப்படி இருக்கும், எக்ஸீடிங் பீரியட் ஆஃப் ஒன் இயர். செகண்ட் ஒன், டீல் வித் இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டீல் பண்ணுவாங்க, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பில், இந்த மாதிரியான பில்லு தான் மணி மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க. கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் டீல் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன். யாரெலாம் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும், மெயினாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணி மார்க்கெட்டில் சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், இவங்க தான் மெயின் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க. கேபிட்டல் மார்க்கெட்டில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், தே பிளே எ டாமினன்ட் ரோல் இன் த கேபிட்டல் மார்க்கெட். நெக்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜென்ரலி டஸ் நாட் ஹாவ் செகண்டரி மார்க்கெட், அதுக்கு எந்த வித செகண்டரி மார்க்கெட்டும் கிடையாது. பட் கேபிட்டல் மார்க்கெட் ஜென்ரலி ஹாவ் செகண்டரி மார்க்கெட்ஸ். ஓகே, ஃபிஃப்த் ஒன், சப்டிவிஷன்ஸ். மணி மார்க்கெட் தெர் இஸ் நோ சப்டிவிஷன்ஸ், எந்த சப்டிவிஷன்ஸும் அது கிடையாது. பட் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு என்ன இருக்குது, ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு டூ டிவிஷன்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். மணி மார்க்கெட்டுக்கு எந்த வித ஃபார்மல் பிளேஸும் கிடையாது இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு என்ன உண்டு, ட்ரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் அட் எ ஃபார்மல் பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபார்மல் பிளேஸ் அவங்களுக்கு உண்டு. செவன்த் ஒன், ரிஸ்க். மணி மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஏன்னா எல்லாமே பேங்க் மூலயமா நடக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதனால் அதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். பட்
கேபிட்டல் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹை கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். லிக்விடிட்டி, லிக்விடிட்டின்னா எப்படி, ஹை லிக்விடிட்டி இன் மணி மார்க்கெட், ஈஸியாக என்ன செய்யலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். லோ லிக்விடிட்டி இன் கேபிட்டல் மார்க்கெட், கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, தட் இஸ் லிக்விடிட்டி. தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ், இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஓகே சில்ட்ரன், இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மார்க்கெட்னா என்ன அப்படின்றது இந்த லெசனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 marks க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சில இம்பார்ட்டண்ட்டான 3 marks 5 marks இருக்குது. இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.